ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கி சுக்கி சேனல். நான் உங்கள் ரம்யா செல்வம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிளாக் அண்ட் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஃபேன்சி ட்ரெஸ்க்கு பார்த்திங்கன்னா என்னுடைய குட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திக் சார்ட் வாங்கிக்கோங்க. பிளாக் கலர் ஆண்ட்ன்றனால பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிட்டு அந்த மாதிரி பின் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம அந்த டிஷர்ட்டை பின் பண்ணிடலாம். எந்த ஷேப்பில் பேக் சைடு அந்த எறும்புடைய பேக் சைடுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்பில் நம்ம அழகாக பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது உள்ள நிறைய காட்டன்ஸ் இல்லைன்னா துணிங்க எது வேணாலும் ஃபில் பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் இது அதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் ஆகிடும்ன்றனால நான் அப்படியே துணியில் வச்சு பின் பண்ணி பேக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பேக் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு டெடி பியரோ ஏதோ ஒன்று கிளாத்தோ ஏதோ ஒன்று போட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ அந்த கீழ் பகுதியும் அந்த மேல் பகுதியும் ஒன்றா வச்சு பின் பண்ணிடலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால பின் பண்ணாலே போதும். அதே நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக உள்ள திங்ஸ் எல்லாம் நல்லா ஷேப் வரணுன்றதுக்காக திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னா வைக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின் பண்ணணும். நான் வெயிட்லெஸ்ஸாக வெறும் சார்ட் மட்டும் வச்சுருக்கனால லைட்டாக சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். நான் ஏன் இந்த ட்ரெக்கிங் பேக் வச்சுருக்கேன்னா, இதை நம்ம அப்படியே மாட்டி விட்டுடலாம். அவனுக்கு மாட்டி விட்டுட்டு அவன் அழகாக நடந்து போக கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா திக்காக ஏதாவது ஒரு ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு ஷீட்டாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த எறும்புடைய கைக்காக ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணி இந்த மாதிரி செலோடைப் போட்டு நல்லா நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கி விட்டால் அது நிற்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி கிராஃப்ட் ஷீட் விற்கிறாங்க இல்லைங்களா, அதில் பிளாக் கலர் எடுத்து அதை ஃபுல்லாக பேக் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி ஃபுல்லாக செலோடைப் போட்டு கரெக்ட் பண்ணி பேக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு கால் வேணும் இல்லைங்களா, அதனால் ரெண்டு கால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த நடுவில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு கால் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு கால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த உடம்போட எறும்போட உடம்பு செஞ்சோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து சுஜித் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக வந்து உட்காந்துருக்கான். ஏன்னா இப்போ வந்து கைக்கும் காலுக்கும் வந்து நம்ம ஒரு ஏ4 ஷீட்டில் பிளாக் கலர் ஏ4 ஷீட்டில் கோன் மாதிரி செஞ்சு அதை ஸ்டிக் பண்ணணும். அதுக்காக சைஸ் பார்க்கறதுக்காக தான் இவனை உட்கார வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கைக்கு காலுக்கும் சேர்த்து ஷாக்ஸ் பிளாக் கலர் ஷாக்ஸ் போட போகிறோம். அந்த ஷாக்ஸ் மேலே அந்த கோன் மாதிரி செஞ்சு செலோடைப் வச்சு சுற்றி விட போகிறோம். அப்போ அவன் முட்டி போட்டு நடக்கும்போது அது கொஞ்சம் ரியலாக தெரியும். அதுக்காக தான் இதை செய்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏ4 ஷீட்டை வந்து அவன் கை சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோன் மாதிரி ரெடி பண்ணி அதை சுற்றி செலோடைப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கை ரெண்டு காலுக்கு நம்ம ஒட்ட போகிறோம். அதனால் 4 கோன் செஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவே ஒரு 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே போய் கிழிஞ்சிடுச்சுன்னா நம்ம வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவே 2 வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோன் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கையில் வந்து அதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி கையில் போட்டு நம்ம பேங்கிள் போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலோடைப் வச்சு சுற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே சைஸில் நான் 4 செஞ்சுக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த ட்ரெக்கிங் பேக்கில் டெடி பே போட்டு ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு கிராஃப்ட் ஷீட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கீழே அந்த டிஷர்ட் உங்களுக்கு ஒரு வேளை பிளாக் இல்லைனாலும் அதையும் கிராஃப்ட் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கை 2 செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த பேக்கோடு சேர்த்து நான் க்ளூ கன் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே சேஃப்டிக்காக நான் செலோடேப்பும் போட்டிருக்கேன். ஒரு வேளை பிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்காக செலோடேப்பும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மடக்கி விடுறோம் இல்லைங்களா, அவன் நடக்கும் போது கொஞ்சம் தூக்கி தெரியணுன்றதுக்காக அந்த இடத்துலையும் நான் க்ளூ போட்டு ஓட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. ஹெல்மெட்டை சுற்றி இந்த கிராஃப்ட் ஷீட் போட்டு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இது வந்து எறும்புடைய ஹெட்டு, அது வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக தான். அந்த பிளாக்லேவை கூட வச்சுருக்கலாம், அதனால் அது கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்றனால நான் கிராஃப்ட் ஷீட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பால் எடுத்து ஒரு சின்ன ஹோல் போட்டிங்கன்னா நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஹோல் போட்டு 2 பால் வச்சு கண்ணுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி ஷேப்பாக வச்சு அழகாக அதே அந்த ஹெல்மெட்லேயே பேஸ்ட் பண்ணிடலாம்.
இந்த பால்க்கு மேலே நம்ம ஒரு ஐ ஐ ஒட்டணும். அதை நான் வாங்கலை, வாங்கி நான் அந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது பாருங்கள் அந்த ஐ ஒட்டியிருப்பேன், அதனால தான் அது ரியலாக தெரியும். இப்போ ஹெட்டு ரெடி ஆகிடுச்சு. ஹெட்டுக்கு முன்னாடி ஒரு கொடுக்கு வரும் இல்லைங்களா, அதை கடிக்கிறது. அது வந்து இந்த மாதிரி அந்த திக் சாட் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே அதே மாதிரி ஷேப் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி அதே ஹெல்மெட்லேயே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நாலு கோணம் அந்த ஹெட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அந்த கண்ணுக்கு மேலே நம்ம ஆண்டனா மாதிரி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கம்பி மாதிரி எடுத்து அதை ஃபுல்லாக பிளாக் கலர் செலோடேப் போட்டு கவர் பண்ணி அதை நம்ம வரைச்சி அந்த கண்ணு மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம், அந்த பால் மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். இது இன்னமும் ஸ்ட்ராங்காகவே கம்பி வைக்கிறாங்க, அதை கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு இங்கே இது தான் கிடச்சிது, அதனால் இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே செலோடேப் வச்சு சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதை நம்ம அந்த கண்ணை சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணிட்டா ஹெட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ரெடி. இந்த பால்க்கு மேலே மறக்காமல் அந்த கண்ணு ஒட்டணும். அந்த கண்ணு ஒரு வேளை கிடைக்கலனா நீங்கள் மார்க்கரில் கூட ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்து போகிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.